ஓகே, இந்த 37 வயசுல நீங்க ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து இப்ப அந்த 10 வருஷம் காலகட்டத்துல இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும்போது எப்படி இருக்கும் உங்க மனநிலை? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு ஒகேஷன் கிடைச்சதுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹாய், வணக்கம். நான் தான் உங்கள் வம்சம் கருவுறுதல் நிலையத்தின் நிர்வாக ஆலோசகர் டாக்டர் சத்யவேதி அழகிரிசாமி. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம வம்சத்துக்கு வம்சத்தையே கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த தம்பதிங்களை. வாங்க பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்ட்டு. வணக்கம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? டைப்பிங் பேராகல இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆகுது. ஓகே, இந்த 10 வருஷம் காலகட்டத்துல என்னெல்லாம் கடந்து போயிருந்தீங்க? அதாவது குழந்தை இல்லை, யார போய் நாடு நீங்க, அப்புறம் எப்படி நம்மளுக்கு தெரிய வந்தது? நானும் ரொம்ப இடத்துக்கு போனேன், ஆனா எங்கேயும் ஜாடி ஆகல. தெரிஞ்சவங்க மூலமா நம்பர் கொடுத்தாங்க, இந்த வம்சம் போன் அடிச்சு கேட்டு பாருங்க மேடம் சத்யா கிட்ட அப்படின்னு. போன் அடிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்து அவங்கள போய் நேரா போய் பார்த்து பேசினேன். கண்டினியூவா அவர் டாக்டர் பார்த்து நாங்க IVF செஞ்சு பேபி ஒன்னு பிறந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு? 1 வயசு 6 மாசம். 1 வயசு 6 மாசம் ஆச்சு. எப்படி இருக்கு இப்போ உங்களோட மனநிலை? இவ்வளோ நாள், 10 வருஷம் என்பது வந்து ஒரு சாதாரண ஒரு இது இல்லை. உங்களோட வயசு தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட வயசு 37. 37. ஓகே, இந்த 37 வயசுல நீங்க ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து இப்ப அந்த 10 வருஷம் காலகட்டத்துல இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும்போது எப்படி இருக்கு உங்க மனநிலை? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? எப்போதும் வேலை முடிஞ்சு சீக்கிரமா பிள்ளைக்காகவே வீட்டுக்கு வந்துருவாரா? சீக்கிரமா வருவாரு. இவங்க அப்பா அப்பா ரொம்ப ஏங்குவாங்க, நிப்பாங்க, லேட் ஆனாலும் தேடுவாங்க. இவங்க வந்து அப்பா செல்லம்மா? அப்பா செல்லம் ரொம்ப. நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு ஒகேஷன் கிடைச்சதுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேற யாரும் எதுவும் சொல்ல ஆசைப்படுறீங்களா மத்தவங்களுக்கு? அதாவது குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க, நீங்கள் முயற்சி பண்ணனால தான் இன்னைக்கு இந்த முயற்சினால தான் உங்களுக்குமே இந்த ஒரு குழந்தைய பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால எதுவும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நான் வந்து உங்களை பார்த்த வந்து மேடம் சத்யா வந்து பார்த்து எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. அதே மாதிரி பிள்ளை குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து உங்களை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே, கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இதே ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்களா? அதாவது நீங்களும் திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்ல, ஒரு நல்லது கட்டத்துக்கு போக முடியல, இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போனா வந்து கடவுள்கிட்ட போயிட்டு முறையிடுறது, இன்னும் எனக்கு ஒரு நல்ல செய்தி நடக்கல அப்படின்ட்டுன்னு கவலையே வேணாம். வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேவை ஒரு முறை வந்து நாடுங்க. கண்டிப்பாக உங்க வீட்டுலயும் மழையிலே சத்தம் கேட்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இந்த வேலையில நம்ம வம்சம் சார்பாக விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் வம்சம் ஃபெசிலிட்டி வந்ததுக்கு. எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நம்ம வம்சத்துக்கு இங்கே இருந்து டைப்பிங்லேருந்து கொண்டு வந்து குழந்தைய கட்டுறதுக்கு உங்க மாதிரி நிறைய தம்பதிங்கள் இந்த மாதிரி சந்தோஷம் அடையணும்னு நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர்கிட்ட ஒரு பிரார்த்தனை போட்டுக்குவோம். நன்றி, வணக்கம். வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள், சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.